காடுகளிலும் மலைப்பகுதியிலும் காணப்படும் தொட்டார்ச்சுருங்கி செடி தொட்டவுடன் தன்னை சுருக்கிக் கொள்ளும் காந்த சக்தி உடைய மூலிகை என்று சித்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தெய்வீக மூலிகையை தொடர்ந்து 48 நாட்கள் தொட்டு வந்தால் மனோசக்தி அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆயுர்வேதத்திலும் யுனானி மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. தோல் வியாதிகள், குழந்தை பேறு பிரச்சினை, ஆண்மை குறைபாடு போன்ற நோய்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகையாக உள்ளது தொட்டார்ச்சுருங்கி. தொட்டார்ச்சுருங்கி வேரினை பஞ்சு போல தட்டி ஒரு மண்குடுகையில் போட்டு கால்படி தண்ணீர் விட்டு அடுப்பில் ஏற்றி சுண்ட காய்ச்சவும். பின்னர் இதனை வடிகட்டி வேலைக்கு கால் அல்லது அரை அவுன்ஸ் வீதம் தினமும் 2 முதல் 3 வேலை கொடுக்கவும். அல்லது ஒரு பங்கு இலைக்கு 10 மடங்கு கொதிக்கின்ற தண்ணீர் விட்டு ஆயிரின பின் வடிகட்டி வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் தினமும் 2 அல்லது 3 வேலை கொடுக்கவும். இவற்றால் நீரடைப்பு கல்லடைப்பு தீரும். ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து பாலில் 15 கிராம் கலந்து சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும், உடல் குளிர்ச்சி அடையும், வயிற்றுப்புண்ணும் ஆறும், மூல நோய்கள் நீங்கும். சூடு பிடித்து சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து 5 அல்லது 6 நாட்கள் 10 கிராம் காலையில் தயிரில் சாப்பிட வேண்டும். இதனால் சூடு குறைந்து சிறுநீர் எரிச்சல் குணமாகும். இதன் இலையை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து 3 நாட்கள் சாப்பிட வயிற்று கடுப்பு குணமாகும். தொட்டார்ச்சுருங்கி இலையையும் வேரையும் உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்துக் கொண்டு பசுவின் பாலில் போட்டு கொடுத்து கொண்டு வர மூலம் பௌத்திரம் போகும். இதன் இலையை ஒரு பெரிய மண்கலயத்தில் போட்டு தண்ணீர் விட்டு வேக வைத்து இடுப்பிற்கு சூடு தாங்குமாறு இடுப்பின் மீது ஊற்ற இடுப்பு வலி குணமாகும். தொட்டார்ச்சுருங்கி இலைச்சாற்றை பௌத்திர மூல ரணங்களுக்கு ஆசனத்தில் தடவி வர ஆறும். இதன் இலையை மெழுகு போல அரைத்து விரைவாதம், கை கால் மூட்டுகளின் வீக்கம் இவைகளுக்கு வைத்து கட்ட குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.